வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இரண்டு ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீ பே வா HCF வந்து 5 எனில் அவ்வெண்கள் யாவை அப்படின்னு 6th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 2021 TNPSC-லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சம்முன்னு சொல்லுவோம், பட் ரொம்ப ஈஸி. HCF 5 இருக்குல்ல, அந்த 300 அப்படியே 5 வகுத்துங்க, அடிச்சு கொடுத்தா 60 கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷனில் எந்த நம்பரை 5 வகுத்து பெருக்குனா 60 வருமோ அதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன், 15 × 20 போடுறேன், 5 வகுத்துக்கணும் சரிங்களா. அப்படின்னும் போது 1 × 5 = 4 × 20 15 × 4 = 60 பர்ஃபெக்டாக ஆன்சர் வரத்தால ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒரு பக்கம் போட வேண்டிய சம்மு ஒரே செகண்டில் போட்டாச்சு. இதே மாதிரி மே 21 நடக்கக்கூடிய Group 2 எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3 LCM HCF டாப்பிக்கில் செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்னே சொல்லிடலாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், இது 2022 கேட்டிருக்காங்க, இது வந்து 2017 Group 2 கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்தது இது 2018 Group 2 அடையடே ரெண்டு வாட்டியா, அதுக்கடுத்து சம் பார்க்கலாம். இது வந்து 2022 Group 2 மாடல் கொஸ்டின், அடாடாடா பாருங்கள், தொடர்ந்து 3 இந்த 3 கொஸ்டின் பேப்பராக இந்த மாடல் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நியூ 6th புக்கில் இந்த மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்டிருக்காங்க, 22 20 இதோ பாருங்க, லாஸ்ட்டாக 12 3 2022 கேட்டிருக்காங்க, இது 8 1 2022 கேட்டிருக்காங்க. ஆடாடாடா என்னங்க இது, இப்படி மாற்றி மாற்றி வலிச்சு வலிச்சு கேட்குறாங்க. ஃபைனலாக 6th நியூ புக் பேக்கில் இருக்குது 2021 2020. ஆக மொத்தம் Group 2 தொடர்ச்சியாக 3 கேட்டிருக்காங்க. 2020 2021 2022 தொடர்ச்சியாக கேட்கத்தால கண்டிப்பாக இந்த மாடலில் மே 21 கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கத்தால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட கட கடன் முடிச்சிடலாம். மின்னல் வேகத்தில் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் பார்த்துங்க. சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன், 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் மீ சி மா 9 எனில் அவற்றின் மீ பே வா காண்க, HCF காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 22 1 2022 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம் HCF டாப்பிக்கில் இருக்கிற ஒரே ஃபார்முலா இது தாங்க. இது ஃபார்முலான்னு சொல்ல தேவையில்லை, பட் ஃபார்முலா தான். அதாவது 2 எக்ஸ் ஒய்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், 2 பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் அதே மாதிரி அந்த 2 எல்சிஎம் ஓகே அண்ட் இன்ட்டு HCF. அதாவது நல்லா இருங்க, எழுதிடுறேன் முதல்ல, எழுதிட்டேன். இப்போ 2 பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் இந்த 2 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, HCF கண்டுபிடிக்கிறீங்க, அதை ரெண்டுத்தையும் பெருக்கி வரக்கூடிய விடை சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாங்க. அதாவது X×Y = LCM × HCF அவ்வளோதான். இதில் 3 மதிப்பை கொடுத்துட்டு 1 மதிப்பை கேட்பாங்க, அதான் சம். புரியுதுங்களா? இப்போ பாருங்களா, இந்த சம்மு அதாவது 3 9 2 கொடுத்துட்டாங்க. அப்போ X×Y வச்சுக்கலாம், அதில் LCM வந்து 9 கொடுத்துட்டாங்க, LCM கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நான் ஒன்றா மறுபடியும் கூட எழுதுற பாருங்கள், X×Y = LCM × HCF ஓகேங்களா. ஓகே HCF அதில் என்னென்ன கொடுத்துருக்கான், 2 கொடுத்துட்டாங்க, என்னென்னது 3 9 அப்படியே 3×9 எழுதிங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 9 சொல்லியிருக்காங்க, HCF கேட்குறாங்க சரிங்களா. ஓகே இப்போ பாருங்க, முடிஞ்சிச்சு. இதெல்லாம் எழுதிட்டுருக்காங்க உங்களுக்கு புரியத்துக்காக முதல் சமூக அப்படி சொல்கிறேன். அப்போ எனக்கு HCF வேணும், இது பெருக்கல் இருக்குது இந்த 9, இது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் போனால் வகுத்தலாம் மாறிடுமா கரெக்டாக இந்த 9. அதுக்கப்புறம் இப்போ அடிக்கலாம், அப்படி அடிச்சிங்கன்னா 1 9 9 1 9 9 அப்போ ஆன்சர் 3. அடாரா என்னப்பா இது, ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான் எங்கள் ஆன்சர் சரிங்களா. மின்னல் வேகத்தில் போட்டுலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேட் தான், புரியுதுங்களா. ரைட், அடுத்தது 14 கொஸ்டின் வந்து சொல்கிறேன், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரியத்துக்காக நான் இந்த செம்ம முடிச்சுட்டு வருவோம். இப்போ பாருங்களேன், 2018 Group 2 கேட்டிருக்காங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீ போ வா HCF 5 எனில் எண்களின் மீ சீமா LCM- ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 நம்மளே போட்டிருப்போம், X×Y தான் போட்டிருப்போம், இந்த 2 பெருக்கி தான் 1600 வந்துருதான், டைரெக்டாக பெருக்கே சொல்லிட்டாங்க சரிங்களா. அதில் HCF 5 சொல்லிட்டாங்க, LCM கேட்குறாங்க. அப்போ பாருங்களேன், 1600 ஈக்குவல் டு
எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. ஹெச்சிசிஎஃப் வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த அஞ்சு பெருக்கல் இருக்குது, எனக்கு எல்சிஎம் வேல்யூ தேவை. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்தால் வகுத்துலாம் மாறிடுமா? ஆமாம் ஜாமி. இப்போ அடிக்கலாமா? அடிக்கலாம் ஜாமி. ஓரஞ்சு அஞ்சு, மூவஞ்சு பாஞ்சு, மீதி என்ன வரும்? பக்கத்தில் ஒன்றுன்னு வரும். ஓரஞ்சு அஞ்சு, ஈரஞ்சு பத்துன்னு இருக்கும், அப்படியே ஜீரோ போடுங்க. 320 தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. ஆஹா, ஓஹோ, ஏஹே, சூப்பர்பா. என்னடா இது, இவ்வளோ தானங்க, அவ்வளோதாங்க எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப். அடுத்தது வாங்க, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது, இது 2022 குரூப் டூ மாடல் குவஷ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான் 2019 குரூப் டூ மாடல்லையும் இருந்தது. இரு எண்களின் பெருக்கல் பலன் 432 மற்றும் அவைகளின் மீ சீமா எல்சிஎம் மற்றும் மீ போவா ஹெச்சிசிஎஃப் முறையே 72 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை காண்க காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, ஒன்றும் கிடையாது. இதில் பெருக்கல் பலன் கொடுத்துட்டான், 432 அதையும் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே பாருங்கள், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எல்லாமே கொடுத்துட்ட மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெருக்கல் பலன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதுறேன் பாருங்களேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், கரெக்டாக? ஓகே, இப்போ இதில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இரு எங்களின் பெருக்கல் பலன் தான் 432. அதுக்கப்புறம் எல்சிஎம்மும் 72, ஹெச்சிசிஎஃப்பும் 6 கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை குழப்பத்துக்காக. பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ பெருக்கல் பலன் எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த பெருக்கல் பலன் எனக்கு தேவையில்லை, ஒரு எண் 24 கொடுத்துட்டான்ல, அதை மட்டும் எடுத்துங்க. இப்போ எல்சிஎம் 72 சொல்லிட்டான், கரெக்டாக? ஹெச்சிசிஎஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், 6 கொடுத்துருக்கான். இதில் ஒரு எண் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 24. அப்போ 24 இன்ட்டு ஒய்யோட வேலையை கண்டுபிடிக்கலாம். அப்போ சார் பெருக்கல் பலன் வேலை இல்லையா அப்படின்னா வேலை இல்லை. அதாவது ஒரு வேலை பெருக்கல் பலன் கொடுத்துட்டே எல்சிஎம்மையோ ஹெச்சிசிஎஃப்யோ கேட்டிருந்தா எடுத்துக்குங்க. இங்கே எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஒரு வேல்யூலாம் கொடுத்துட்டு போகிறோம், நீங்கள் பெருக்கல் பலன் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது குழப்பம், உங்களை குழப்பத்துக்காக அந்த மாதிரி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், அப்போ இதெல்லாம் நான் அழிச்சிட்றேன். 72 × 72 இருங்க, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம், 72 × 6 டிவைடட் பை ஒரு எண் என்ன கொடுத்துருக்கான், 24. சரிங்களா, ஓகே. இப்போ இன்னொரு எண் கேட்குறாங்க, அது ஓய்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ அடிச்சு கொடுத்த ஆன்சர்ப்பா. அப்போ இங்கே பாருங்கள், 1 6 6 6 12 4 6 24 ரைட்டு. பாடுற 6 எப்போல்லாம் தெரிஞ்சுக்குதே, இதில் 32 36 வரும், கரெக்டாக? இன்னும் ஒரு முறை செய்யலாம். இதில் 1 36 16 அப்போ ஆன்சர் 18. ஆம்புட்டுதான்பா ஆன்சர், வாவ், எடா. சரி, அடுத்தது ஒரு கணக்கு விட்டு வந்து அதையும் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 குரூப்பில் கேட்டிருப்பாங்க, X, Y இவற்றின் மீ போ மா எல்சிஎம் வந்து இசட்டு, மீ போ மா எஸ் எனில் X, Y இன் மீ பே வா ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், என்ன இப்போ சொல்ல வரீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னா, அதாவது இரு எண்கள், ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு எண்ணை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் வந்து இஜெட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி புதாந்துக்கு பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டுக்கும் எனக்கு பார்த்தா தெரியும். இதில் ரெண்டு எண், ஒரு எண் 3, இன்னொரு எண் 9, எல்சிஎம் வந்து 9 சொன்னான் இல்லையா. இப்போ அதுக்கு பதிலாக ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கணுமா? சரிங்களா, ஃபார்முலா கிடையாது, இவங்களே சொல்கிறாங்க. ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுங்க, இன்னொரு எண் ஒய்ன்னு வச்சுங்க, அதில் எல்சிஎம் வந்து இசட்னு வச்சுங்க, அப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிங்கன்னா இது ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். இந்த இசட் வந்து ஈக்குவல்டுக்கு நான் பக்கம் வந்து வகுத்துல மாறிடுமா, கரெக்டா? அப்போது X Y / Z வருமா, X × Y / Z ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓஹோ, புரியுது புரியுதுப்பா, புரியுதுப்பா, அடாடாடா, ஃபார்முலாவே இவங்க எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இப்போ இதே தான் அங்கே பாருங்களேன், இந்த கணக்கு நான் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு எண் 3, இன்னொரு எண் 9, இது ரெண்டுத்தையும் பெருகிறோம். அதேமாதிரி எல்சிஎம் வந்து 9 சொல்லிட்டான், ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 9 அங்கே வகுத்துருவோம், கரெக்டாக? பெருக்கில் இருக்கிற 9 வகுத்துருவோம். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறான், ஒரு எண் எக்ஸ்ன்ட்டான், இன்னொரு எண் ஒய்ன்ட்டான், எல்சிஎம் வந்து இசட்னு சொல்லிட்டான், ஹெச்சிசிஎஃப் கேட்குறான். அப்போ அந்த இசட் வந்து வகுத்துருமா, அப்போ X × Y / Z அவ்வளோதான். ஆ ஆஹா, ஓஹோ, ஏஹே அப்படின்லாம். சரி வாக்க வாங்க, இதே மாதிரியே கொச்சின் கேளுங்கப்பா, ஈஸியாக அடிச்சிடலாம் குரூப் டூவில். அடுத்தது 16 முடிஞ்சிச்சு, அடுத்தது பார்க்கலாம் 17. ஆ வாங்க 17 பார்க்கலாம். இதில் பாருங்களேன், இது வந்து 2021 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6th நியூ புக்லேயும் இருக்குதுங்க. 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300,
மற்றும் அவற்றின் மீபோவா எச்சிசிஎஃப் 5 எனில் அவ்வெண்களை யாது அவ்வெண்களை கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. ஆஹா, இப்போ இதில் அதாவது நமக்கு என்னென்ன தேவைன்னா, முதல்ல ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப், கரெக்டாக? இது வரல இங்கே இதில். சரி ஓகே, இப்படி தான் நம்ம ஃபார்முலா போட்டோம் இதில். ஓகே, ஆனால் இதில் என்னென்னா பெருக்கல் பலன் 300ன்ட்டான். ஓகே, இதை 300ன்னு வச்சுங்க, எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி 300 வருதுப்பா, ரைட்டு. அதில் இன்னொன்று ஹெச்சிசிஎஃப் வந்து 5 சொல்லிட்டான், ஹெச்சிசிஎஃப் 5 சொல்லிட்டான். அப்போ என்ன கேட்கணும், எல்சிஎம் தானே கேட்கணும். அதை விட்டு எப்படி அந்த ரெண்டு நம்பரை கேட்கலாம்? ஆமாம்ல. அப்போ இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இதுக்கு தான் ஒரு ஷார்ட் கட் இருக்குது. அந்த ரெண்டு என்ன கண்டுபிடிங்கன்னா, முதல்ல இந்த 5 நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, 5 வகுத்துறீங்களா அந்த 300ல? ஆமாம், வகுத்துட்டுனே வரும் 60 வரும், அதான் எல்சிஎம்மாக இருக்கும், கரெக்டாக? இதான் நார்மல் மெத்தேடு. பட் இப்போ அந்த ரெண்டு என்ன கேட்குறாங்க, அந்த ரெண்டு என்ன கேட்கும்போது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பாருங்களேன், ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் 300ன்னு சொல்லிட்டான், ரைட்? இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியுது எப்படி எழுதுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும், 300, ஓகேங்களா, ரைட்? இதை நான் அந்த ஹெச்சிசிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க, 5 சொல்லியிருக்காங்க, 5 வகுத்துறேன், 1 5 5, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 5 30 60 வரும், கரெக்டாக? இப்போ ஈக்குவல் டு, இப்போ அந்த ரெண்டு எண்களுக்கும் பெருக்குனா 60 வரணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன், புரியறதுக்காக பி எடுங்க. 10 × 20, இங்கே பாருங்கள், அந்த பெருக்கல் பண்ண அந்த எண் 10 1 20 1 வச்சுங்க, இதை ரெண்டுத்தையும் பெருகி தான் போகிறோம், கரெக்டாக? இதுக்கு கீழே ஹெச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்கானோ அதை வகுத்துருங்க, ஹெச்சிசிஎஃப் 5 கொடுத்துருக்காங்க, வகுத்துருங்க. நல்லா கவனிங்க, 4 5 5 4 5 20 வருமா? எஸ் 4. இப்போ இதை பெருகுனா எவ்வளோ வரும், 40 வரும், ஆனால் எனக்கு என்ன வரணும், 60 வரணும். அப்போ இது ஆன்சர் கிடையாது, அவ்வளோதான், ஆட்டாட்டா. இதுக்கு கிண்ணத்துக்கு பக்கமாக போட்டிருக்கணும், புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு தான் ஆப்ஷன் இருக்கும் போது பயப்படவே வேணாங்க, அசால்ட்டாக போட்டுடலாம், இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். இப்போ ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன், ஆப்ஷனையே 15 20 அந்த எண்ணெய், முதல்ல 15 × 20 5, 5ன்றது என்னது, அந்த ஹெச்சிசிஎஃப் மதிப்பு, சரிங்களா? இப்போ அடிச்சிடறேன், 1 5 5 4 5 20. இப்போ 4 15 எவ்வளோ, 15 15 30 30 60, பர்ஃபெக்டாக வருது. இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ வரணுங்க, அப்படி வந்தால் அதுதான் சரியான விடை, புரியுதுங்களா? இப்போ மற்ற ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 15 25 10 15 இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வராது. இது ஒரிஜினல் கொஸ்டின்ங்க, 6th நியூ புக்லேயும் இருக்குது. இதே மாடலில் கேட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி போடுங்க, ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. வா வா, சூப்பர் சூப்பர், அது வாங்க. இது பாருங்களேன், இது 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, 18th செம். என்ன கேட்குறாங்கன்னா, இரு எண்களின் மீ சீமா ஆனது மீ பேகா, அதாவது மீ சீமான்றது எல்சிஎம், எல்சிஎம் ஆனது மீ பே காவாக வரும், கா, சரிங்களா? காயின் 6 மீ பேகானா ஹெச்சிசிஎஃப் 6 ஆகும். இதில் மீ பேகா வந்து 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு டிஎன்பிசியில் 2020 கேட்டிருக்காங்க. இப்போ என்ன தான் சார் சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல இது ரொம்ப ஈஸிங்க கணக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு எண்களோட எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிசிஎஃப் இருக்குது, நம்ம நார்மல் ஃபார்முலாவில் தான் போட்டுட்ருக்கோம். இதில் ஹெச்சிசிஎஃப் பாருங்களேன், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப், ஓகேங்களா? உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, எல்சிஎம் மதிப்பை போல, எல்சிஎம் மதிப்பை போல மாற்றி சொல்லிட்டேன் இங்கே ஹெச்சிசிஎஃப் மதிப்பை போல, புரியுதுங்களா? நான் வாயை மாற்றி சொல்லிட்டேன், ஹெச்சிசிஎஃப் மதிப்பை போல எல்சிஎம் மதிப்பு 6 அதிகமாங்க. அதாவது ஹெச்சிசிஎஃப் இருக்கான்ல, அவனை கம்பேர் பண்ணும்போது எல்சிஎம் பயபுள்ள வந்து 6 பெரியவன் அப்படின்னு வச்சுங்க, இதான் அவங்க சொல்கிறாங்க. அதில் ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 12 சொல்லிட்டாங்க, அப்போ ஹெச்சிசிஎஃப் 12. இப்போ எல்சிஎம் ஏமா பெஸ்ஸாக இருப்பான், இவனை விட 6 அதிகமாக தானே இருப்பான், அப்போ 6 × 12 போடலாமா, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், பெருக்கு வேணாம், அப்படியே வச்சுங்க, நம்ம அடிச்சிடலாம், புரியுதா? அவங்க சொன்ன கணக்கு பாருங்கள், அதை பாருங்கள், மீசிமா எல்சிஎம் ஆனது மீ பேக்கா ஹெச்சிசிஎஃப்ஐ ஹெச்சிசிஎஃப்இன் 6 ஹெச்சிசிஎஃப் 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹெச்சிசிஎஃப் பயபுள்ள 12 வயசுன்னா எல்சிஎம் பயபுள்ள அவனை விட 6 அதிகம் அப்படின்னு தேறி சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து எல்சிஎம் என்னவாக இருக்கும், 6 × 12 போட்டுக்கலாம், 6 மடங்குன்னாவே பெருகணும், அதை ஞாபகம் வச்சுங்க, சரியா, புரியுதுங்களா? ஓகே, அப்போ எனக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன், பெருகு வேணாம், அப்படியே வச்சுங்க, ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன்.
ஒரு எண் கொடுத்துட்டாங்க 36 முடிஞ்சு இடிச்சு. ஆஹா, அப்போ என்ன பண்ணலாம் அங்கே பாருங்க, 6 × 12 இது எல்சிஎம் மதிப்பு இன்ட்டு ஹெச்சிஎஃப் மதிப்பு, ஓகேங்களா? ஒரு மதிப்பு 36 கொடுத்துருக்கான், அதை எழுதிக்கிறேன், அவ்வளோதாங்க. இதை சுருக்குனா ஆன்சர்ப்பா. இதுக்கு போய் மலைச்சி கிழிச்சு கேட்குறாங்க, 1 × 6 = 6 × 6 = 36, 1 × 6 = 6 × 12 12 × 2 = 24 ஆன்சர் 24 ஆன்சர், அவ்வளோதான். ஆஹா, என்னப்பா இது, அடாடா அதை பாருங்க, மாம்பெரிய கணக்கு. அதாவது இந்த ஃபார்முலா வச்சுட்டு வலிச்சு வலிச்சு கேட்குறாங்க, டிஎன்பிசி குரூப் டூலையும் ரெகுலராக கேட்கத்தால இந்த மெத்தேடு பார்த்துட்டு வரோம். அடுத்தது 19வது கொஸ்டின் பாருங்களேன், ஒரு சார்பகா எண்களின் மீசீமா 6006, ஒரு எண் 66 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 12/3/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஜாமி. சரி பார்ப்போம் இதில் என்ன கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன் ரொம்ப ஈஸி. இதில் என்னப்பா சார்பகானா என்னப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பகா எண்லாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுத்தா அதான் பகாயன். 2 ஒரு பகாயன், ஆமாவா? ரைட். 3 ஒரு பகாயன், ஆமாவா? ரைட். இப்போ இந்த 2 எண்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காமனாக வகுபடக்கூடிய எண் தான் ஹெச்சிஎஃப். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து இப்போது 10, 5, நான் சிம்பிளாக எழுதுறேன். 2 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடின்னு என்ன பண்ணுவோம், 5 வாய்ப்பில் அடிக்கலாம், 1, 5, 5, 2, 5, 10. இதுக்கப்புறம் கீழே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 2 1 வந்துருச்சு. காமனாக வகுப்படக்கூடியது தான் ஹெச்சிசிஎஃப். அப்போ காமனாக வகுப்படுறது 5, ரைட். இப்போ இந்த 10க்கும் 5க்கும் ஹெச்சிசிஎஃப் 5 நம்பர் சொல்லிடுவோம். இப்போ நான் உதாரணத்துக்கு 2, 3 எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இருக்குது, ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும். அப்போ இது 2 1 வகுப்படும், 3 1 வகுப்படும். அப்போ இதோட ஹெச்சிசிஎஃப் 1. அப்போ இந்த விஷயத்துலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. என்னது அப்படின்னு கேட்டால், பகா என்னன்னு ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் டாப்பிக்கில் கொடுத்துட்டாவே ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 1. ஆம்பிடுதாங்க, சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க, பகா என்னன்னு சொல்லிட்டாவே ஹெச்சிசிஎஃப் 1 தாங்க, ரைட்டா? அப்போ இதில் வந்து ஹெச்சிசிஎஃப் கொடுத்துரு சார் பகா என்னு சொல்ல, பகா என்னன்னு சொன்னாவே ஹெச்சிசிஎஃப் 1னு சொல்லிட்டேன். அப்போ இதில் வந்து பாருங்களேன், ஹெச்சிசிஎஃப் வந்து 1, ஓகே, எல்சிஎம் வந்து 6006 சொல்லிட்டான், ஒரு எண் எக்ஸ்னு வச்சுங்க, ஒரு எண் வந்து 66 சொல்லிட்டாங்க, இன்னொரு எண் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த 2 1 6006 பெருகிட்டு 66 வகுத்துக்கலாம், அவ்வளோதானே, புரியுதுங்களா? அப்போ 1 × 6006 / 36 ஒரு எண் கரெக்டாக நம்ம ஃபார்முலா அப்படி தான் போட்டோம். நான் ஒன்று அழிச்சிட்டு போகிற மாதிரி, ஏன்னா மறந்துட்டிங்கன்னா, x×y = LCM×HCFங்க. இதில் ஹெச்சிசிஎஃப் 1, எல்சிஎம் 6006, ஒரு எண் என்னங்க கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணு 66, ரைட். அப்போ இன்னொரு எண் கேட்குறாங்க, ரைட்டா? இது என்னது, ஒய், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஒய்யோட மதிப்பு வேணும். இந்த 66 ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் எடுத்து போனால் வகுத்துலாம் மாறிடும், அவ்வளோதாங்க. இதான் சொல்கிறேன், இப்போ புரியுதுங்களா? இப்போ இதை அழிச்சிட்றேன். சரி, புரியத்துக்கு தான் போட்டேன், 6606 அடிக்கலாமா? 1 6 6, ஆமாம், 1 6 6, ஆமாம், 1 6 6, ஆமாம் ஜாமி, 2 0 போட்டுட்டு 1 6 6, ஓகே. இப்போ 11வது வாய்ப்பில் அடிக்கலாம், 1 11 11, அதுக்கப்புறம் எத்தனை 11 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 91 ஐயோ, 9 11 99, ரைட். ஆஹா, பெரியிட்டேன். அப்போ பாருங்கள், 9 11 99, ரைட்டா? மீதி எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. அந்த 1 இங்கே போட்டுக்கலாமா? அப்படி போட்டுனா 11 வரும். அப்போ 1 1 11, அப்போ 91 ஆன்சர். வா, சூப்பர்பா. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது பகா என்னன்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ரைட்டு, வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடலை பாருங்களேன், இதே மாடல் 8/1/2022 கேட்டிருக்காங்க, இதே மாடல் 12/3/2020 கேட்டுறாங்க. வச்ச வச்ச மாதம் மாதம் கேட்குறீங்களாப்பா. சரி, அப்போ இரு சார் பகா எண்களின் மீசிமா 5005, ஒரு எண் 65,
மற்றொரு எண்ணெய் காண்க. இப்போ சார்பாக என்னென்னவே சொல்லிட்டு HCF ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது 5/65 போட்ட ஆன்சர். இப்போ ஆல்ரெடி போட்டதால் நீங்கள் அடிச்சு சொல்கிறீங்க ஆன்சரை. ஆப்ஷன் ஏ 65, பி 66, சி 1, டி 77. உங்களுடைய பொன்னான வாக்குகளை எந்த ஆன்சரோ அதில் பதிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது போயிடுற. கண்டிப்பாக கரெக்டாக இருந்தால் ஆட் சிம்பிள் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு 21வது செம் ஃபைனல் செம்முக்கு வந்தாச்சு சாமி. இந்த செம் பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க. இரு எண்களின் மீ பே கா 2 மற்றும் அவற்றின் மீ சி மா 154, அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதலை காண்க. 6th நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை 17/4/2021, 23/2020 கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்முங்க. சரி பார்த்துடுவோம் இது எப்படி கேட்குறாங்கன்னு. ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா HCF பண்ண HCF வந்து 2 சொல்லிட்டான் கரெக்டா. எஸ். அதுக்கடுத்தது LCM. LCM வந்து என்ன சொல்லியிருக்கான், 154 சொல்லிட்டாங்க. இது ரெண்டு எண்கள், அதாவது X-Y-யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் X-Y-யோட வேல்யூ 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது X+Y-யோட வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் கேட்ட கொஸ்டின் அப்படியே எழுதிட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கவனிங்களேன். ஏன்னா இது வந்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். நார்மல் மெத்தட் போட்டால் ஒரு பக்கம் போடும், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 26 வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, X+Y கேட்குறாங்களா, அது 26 வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கவனிங்க. X+Y அதாவது இரு எண்களின் கூடுதல், X-Y இரு எண்களின் வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டாவே இந்த ரெண்டு மதிப்பு இருக்கு பாருங்க. அதாவது ரெண்டு எண்களினோட வித்தியாசம் 8, ரெண்டு எண்களோட கூடுதல் 26 நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது ஆப்ஷன் ஏ. ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். புரியறதுக்கு தான் நான் லென்த்தாக சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம். அதாவது இப்போ இரு எண்களை கண்டுபிடிக்க போகிறேன், இரு எண்களை கண்டுபிடிச்சி செக் பண்ண போகிறேன். ரெண்டு எண்ணை இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 ஒரு முறை கூட்டி பாதியாக்குங்க. அதாவது எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 8 கூட்டி பாதியாக்குங்க, பாதியா ஓகேவா. இதே ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஒரு முறை கழித்து பாதியாக மாற்றுங்க. புரியுதுங்களா, அவ்வளோதான் மெத்தேடு. சரிங்களா, ரொம்ப ஈஸியான மெத்தேடு, தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த மாதிரி X+Y X-Y அப்படின்னு கொடுத்துட்டாவே ரெண்டு எண்ணை கூட்டி ரெண்டால் வகுத்தா அதான் பாதியாக்கத்து. இப்போ ரெண்டால் வகுத்தா அது எக்ஸு, ரெண்டு எண்ணெய் கழித்து ரெண்டால் வகுத்தா அது ஒய். அப்போ பாருங்களேன், 8 ஒரு முறை கூட்டுறேன். 8 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 8 × 26 சரிங்களா. ஒரு முறை கூட்டுங்க, ஒரு முறை கூட்டினா 8+26 34 வரும் கரெக்டாக. 34 பாதி 17 வரும் கரெக்டாக. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 34 பாதி 17 வரும். ஸோ இந்த 17ன்றது ஒரு பகாயன். பகாயன்னும் போது கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வந்து இங்கே ஒன்றாக தான் மாறி இருக்கும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நான் இன்னொரு ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் பி 36 கொடுத்துருக்கான், அந்த 36 எடுத்துக்கிறேன். இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக கவனிங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல 8 × 36 ஒரு முறை கூட்டி பாதியாக்குறேன். 8 × 36 கூட்டினா 44 வரும், 44 பாதி 22 வரும். இது என்னது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா, வெரிஃபை தான் பண்ணுறேன். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஒரு முறை கழிக்கணும். 8 × 36 கழிச்சா 28 வரும், அதை பாதி ஆகணும். 28 பாதி 14 வரும். அப்போ 14ன்றது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சுனா ரைட், வெரிஃபை தாங்க பண்ணிட்டு வரேன். இப்போ என்ன சொல்கிறாங்க இதோட, எங்கே பாருங்க, இதோட HCF 2. அப்போ நான் ஜஸ்ட்டு பாருங்களேன், ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள் 22 14 ஜஸ்ட்டு HCF பார்க்குறேன். அது HCF பார்த்தா இது எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் வாய்ப்பாடில் வரும். இது 11, இது 7, இதுக்கு மேலே வராது. அப்போ 2ன்றது HCF பர்ஃபெக்டாக ப்ரூஃப் ஆகுது கரெக்டாக ரைட். அதுக்கடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 154 அப்படின்னு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம அதையும் செஞ்சிடலாம். அங்கே பாருங்கள் HCF கண்டுபிடிச்சுனா இங்கே பாருங்கள். இப்போது HCFனா 2 கண்டுபிடிச்சிட்டு, இப்போ LCMனா மொத்தத்தையும் பெருக்கணும். அப்போது 7 11 77 77 2 முறை போட்டால் 186
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 7 14 54 கரெக்டாக புரியுதுங்களா? நான் போட்டது பாருங்கள், பர்ஃபெக்டாக வருது. மறுபடியும் பெருக்குங்க, எல்சிஎம்னா இது ஃபுல்லாக பெருக்கிங்களா? 7 11 பெருக்குனா 77 ரெண்டு முறை போட்டால் 154 பர்ஃபெக்டாக வருது. அப்போது எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்மும் பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஆப்ஷன் ஏ மட்டும்தான். புரியுதுங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ மறுபடியும் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்துடும். எந்த கணக்கில் இருக்கிறோம் நம்ம? 36 BB கரெக்டாக 36 தான் எடுத்தோம். ரைட் சாரி புரியுதுங்களா? அதாவது நான் மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணி கிளாஸை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இரு இங்கே பாருங்கள், இரு எண்களின் வேறுபாடு 8, இரு எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாவே, ஸோ அந்த மாதிரி கணக்கு கேட்டாவே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ எக்ஸு மைனஸ் ஒய்யோட வேல்யூ 8 சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கேட்குறாங்க. அதை நான் ஆப்ஷனில் வச்சுக்க போகிறேன். இப்போ ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன், 26 எடுக்கிறேன் சரிங்களா? இல்லை நான் கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கிறோம், 36 எடுத்துக்கிறேன். இதை ரெண்டு நம்பரை ஒரு முறை கூட்டி பாதியாக்குங்க, ஒரு முறை கூட்டி ரெண்டால் வகுக்கணும், அதான் பாதியாக்கிறது. இரு எண்களை ஒரு முறை கூட்டி பாதியாக்குன்னா அது எக்ஸு, ஒய்யை கண்டுபிடிக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு முறை கழிச்சு பாதியாக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அப்போது 8 36 ஒரு முறை கழிச்சு பாதியாக மாற்றிடுறேன். இப்போ ரெண்டு நம்பர் கிடைக்குமா? அது எல்சிஎம் எடுத்து பாருங்கள், 156 வரும். ஹெச்சிஎஃப் எடுத்து பாருங்கள், 2 வரும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரக்கூடிய ஆப்ஷன் வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் வரும், டெகிரிமாக போடுங்க. புரியலனா கேட்டுங்க, கண்டிப்பாக சொல்லிடலாம். ஸோ முடிச்சிட்டேன். எல்சிஎம் எச்சிஎஃப் டாபிக் பொறுத்தவரை 21 கணக்குகள் போதுங்க, இந்த லெவல் பாடுங்க. இன்னும் இயற்கணிதத்தில் மட்டும்தான் நான் கொடுக்கல, அந்த இயற்கணிதத்தில் தனியாக நடத்தும் போது அதில் எல்சிஎம் எச்சிஎஃப் நடத்துகிறேன், அது கொஞ்சம் பார்த்துங்க, போதுமானதாக தான் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிட்டுங்க, எழுத்து நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.